மகிழ்குட்டி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். தாய்மை அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே கடவுள் கொடுக்கிற வரங்க. 90 கிட்ஸ் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய ப்ராப்ளம்ல இந்த இன்ஃபெர்டிலிட்டியும் ஒண்ணு. அதுக்கான சுபவீரியம் பண்ண நாட்கள்ல நானும் ஒரு நபர் தான். ஸோ இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல நம்மளோடையே விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறது தான் நம்மளோட தலையாய கடமையா இருக்கு. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பாக்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பாக்ஸ் வரும், அதை அழுத்தி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி உங்க ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புறேன். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. அக்கேஷ்னலாவோ இல்ல ஃப்ரீக்வெண்டாவோ டிராவல் பண்ற பேரண்ட்ஸ்க்கு இது நல்ல ஒரு டிப்பா இருக்கும். வெளில போறப்ப கூட ஹெல்த்தியான ஃபுட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ரெடிமேடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயன்படுத்தக்கூடிய உடமாவை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த ராகியை நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். மார்னிங் 6:30 தண்ணீரில் நல்லா ஒரு 2-3 டைம் வந்து அலம்பிட்டு ஊற போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11:00 வந்து தண்ணியெலாம் நல்லா இருத்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நீங்கள் வெயிலில் மேலே மொட்டை மாடியிலையும் இல்லை எங்கேயோ வெயில் படுற இடத்துல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. மெலுசாக பரப்பி காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து டைம்குள்ளே இதனோட பதம் வரும். போடுறப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா வெயில் வந்து நல்லாவே இருக்குங்க. சோ நீங்க சன்லைட் வந்து டல்லா இருக்கிற டைம்ல இதை நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். போட்டதுக்கு அப்புறம் வந்து வெயில் டல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 1 hour சேர்த்தே வந்து வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க வெயில் நல்லா சுள்ளுனே இருக்கு. சோ நான் திரும்பவும் வந்து 4:00 வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தோம் அப்படின்னா நான் குட்டியாக வந்து ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கேங்க. ஸோ அதனோட இலைகள்லாம் காஞ்சி இந்த மாதிரி சருகெல்லாம் இதில் விழுந்திருக்கு. ஸோ நான் அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய ஜாரில் ஒரு 3-4 உடச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாங்க. திரும்பவும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு சலிச்சு எடுக்கும்போது மேலே இருக்கிற அந்த திப்பி எதுவுமே இல்லாத உள்ளே இருக்கிற மாவு மட்டும் நல்ல வெள்ளையாக வந்துடுங்க. பட் இதில் வேஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நான் இருக்கிற ஏரியா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டெவலப்பிங் வில்லேஜ்னே சொல்லலாம். இங்கே சுற்றிலும் நிறைய கால்நடைகள் இருக்கிறதுனால நான் மீதமானது எல்லாமே வந்து பசுக்கன்றுகளுக்கு கொடுத்துருவேன். என்னோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்றுகின்ற பசுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினே சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் மன வலிமை ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாக வலிமைங்கிறது கம்மி தாங்க. நான் மகிழ்குட்டிக்கு உளுந்து கசக்கசா ரெண்டும் சேர்த்து அரைச்சி சலிச்சு இது கூடவே சேர்த்து வச்சுப்பேன். உளுந்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க. கசக்கசா நல்ல ஒரு கூலண்ட் மற்றும் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸும் கூட, நிறைய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஸ்பைஸும் கூட. அடுத்ததான் பெரியவர்களுக்கான ரைஸ் ராகி போரிச் ஃப்ளோ